கோவையில் பிடிபட்ட மக்னா யானை பொதுமக்கள் எதிர்ப்பால் மேட்டுப்பாளையம் வனத்துறை அலுவலகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. கோவையில் பிடிக்கப்பட்ட மக்னா யானையை காரமடி வனச்சரகத்திற்குட்பட்ட முள்ளி வனப்பகுதியில் விடுவதற்கு வனத்துறையினர் திட்டமிட்டனர். இதனையடுத்து லாரியில் யானையை ஏற்றிக்கொண்டு வந்த தகவலை அறிந்த வெள்ளியங்காடு கிராம மக்கள் லாரியை சிறைப்பிடித்து யானையை திருப்பிக் கொண்டு செல்ல வலியுறுத்தினர். மேலும் யானையை இப்பகுதியை வடத்தில் விட்டால் மீண்டும் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தும் என்பதால் இங்கு விடக்கூடாது என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து விடிய விடிய போராட்டம் நடத்தினர். மேலும் வனத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் யானையை பாதுகாப்புடன் மேட்டுப்பாளையம் வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது.